ஈழத்தமிழர்களின் பண்பாட்டு மையமாகவும் கலாசாரத்தின் தலைநகரமாகவும் கொள்ளப்படுவது யாழ்ப்பாணம். தமிழென்றால் யாழ்ப்பாணம் என்று கூறுவதிலும் யாழ்ப்பாண தமிழே சிறந்த பேச்சோசையை கொண்டதெனவும் கூறுமளவுக்கு உலகப்புகழ் பெற்றது யாழ்ப்பாணம். வடபுலத்தின் பிரபல நகரமாகவும் வடமாகாணத்தின் மாவட்டங்களில் ஒன்றாகவும் தமிழ் நாகரிகம் தோன்றி பரம்பலடைந்த தாய் நிலமாகவும் கொள்ளப்படும் யாழ்ப்பாணம் என்ற பெயருக்குரிய யாழ்பாடியின் வரலாற்று ஆவணமே இந்த வரலாற்று சித்திரம். சாமி, உங்களை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே. எனது பெயர் கவிவீர ராகவன், பாணன், யாழ் செத்து பாடல் பாடுவேன், சில பிரபந்தங்களையும் இயற்றியுள்ளேன். ஈழதேசம் ஏன் சாமி போகிறீர்கள்? வேறு என்ன, கண்டறியாதவர் பாடல்கள் பாடி யாசகம் செய்யத்தான் போல். யாசித்து பிழைப்பவனாக இருந்தால் தொண்டை நாட்டிலேயே இருந்திருப்பேன். சாமிக்கு கண்கள் தான் தெரியாது, தன்மானம் தலைக்கு மேல. அப்போ சாமி கூற நோக்கம்? ஈழ தேசத்தில் செங்கடக நகரை ஆளும் பாலசிங்க மன்னனை காண செல்கிறேன். சரி சரி, நீங்கள் எங்கு என்றாலும் போங்கோ. எங்களுக்கு தர வேண்டிய வெள்ளியை தந்தா சரி. ஏன் சாமி முகத்தில் கவலை? நாமகள் எனக்கு தந்த நற்கலையை எனது நாடும் அறியவில்லை. என்னை விரும்பி மணந்த என் பத்தினியும் உணரவில்லை. அதுதான் ஈழதேசம் போறீங்களா? கவலைப்படாதே. இது என்ன எந்திரம் சாமி? இதுதான் ஜாய். இது ஒரு இசைக்கருவி, கேட்பவர் இதயத்தை எல்லாம் வெல்லும். ஆமாம், வருடுகிறது. இதன் நாதம் நரம்புகளை சாந்தப்படுத்தவும் செய்யும், அதற்கு உருக்கொடுத்து முறுக்கேறவும் செய்யும். இது ஒரு வகை, இதில் 108 வகைகள் உண்டு. இதெல்லாம் எப்படி சாமி உங்களுக்கு தெரியும்? யாழ் இசைத்தல் எங்கள் குலத்தொழில், தெரியாமல் எப்படி போகும்? ஏன் சாமி, ஒரு பாட்டு எடுத்து விடுங்க. ஓம் சாமி, பாடுங்க, பிரயாணம் சுகமாயிருக்கும். பாடுங்க சாமி, பாடுங்க. கடலாட எங்கள் படகோட, வங்க கடலாட எங்கள் படகோட, இளவள நாடு காண எங்கள் ஆவலோங்க. வங்க கடலாட எங்கள் படகோட, திசையாக கொண்டலது வீசும், அலையோடு பேசி பறைந்து ஓசையோங்க பாடும். அலையோடு பேசி பறைந்து ஓசையோங்க பாடும். பங்கக்கடலாட எங்கள் படகோட, Thank you.
பாரிட்ட பாலம் ராமரிட்ட பாலம் போகும் வழி காட்டும் ராமரிட்ட பாலம் போகும் வழி காட்டும் எங்கள் தமிழ் உறவுகளின் நேச கதைகள் பேசும் எங்கள் தமிழ் உறவுகளின் நேச கதைகள் பேசும் வங்கக்கடலாட எங்கள் படகோட கிழவள நாடு காண எங்கள் ஆவலோங்க வங்கக்கடலாட எங்கள் படகோட பாடினீங்க. ஆமா தாய் சரஸ்வதி உங்களோட நாவில் இருக்கிற நாங்கள் காயத்துறைக்கு வந்துவிட்டோம். நீங்கள் உங்கள் பயணத்தை தொடரலாம். பெரிய உபகாரம் தம்பிமாரே, உங்களோட வெள்ளிக்கை அது ஒன்றும் வேண்டாம் சாமி. நீங்கள் பாடின பாடல்களுக்கு பெருமதியே இல்லை சாமி. நீங்கள் கவனமாய் போய் பாருங்கள். கடவுள் ஆசை சம்பூர்ணமா இருக்கட்டும். பாலசிங்க மன்னனை காண ஐயா, நீங்கள்? நான் கண் தெரியாதவன். பாலசிங்க மன்னனை காண்பதற்காக தொண்டை நாட்டிலிருந்து வருகிறேன். அரண்மனைக்கு செல்வதற்கு 20 காதம் தூரம் பயணம் செய்ய வேண்டும். நீங்கள் இன்றிரவு எங்காவது தங்கிவிட்டு விடியற்காலையில் புறப்படுங்கள். அப்படியா, நல்லது.
யாழ்ப்பாண சரித்திரம் என்ற நூலில் ஆனா முத்துத்தம்பி பிள்ளை அனுராதபுரத்திலிருந்து அரசு செய்த ஏலேல சிங்கனை காணச் சென்றான் கவிவீர ராகவன் என்று கூறுகிறார். ஆனால் மாதகல் மயில்வாகன புலவர் செங்கடக நகரியில் கந்தரோடையிலிருந்து ஆட்சி செய்த பாலசிங்க மகாராசனை காணச் சென்றார் என்று கூறுகிறார். இது எப்படி இருப்பினும் அவனது பயணம் இலகுவாக இருந்திருக்க முடியாது. கவிவீர ராகவன் அந்தகன் என்ற காரணத்தால் அவன் அரண்மனையில் அனுமதிக்கப்படவில்லை என்றும் அவனது பாடலை கேட்ட பின்னரே மன்னன் அவனை அழைப்பித்தான் என்றும் யாழ்பாடி கதையை சுருங்கக் கூறிய தமிழ் மலர் விவரிக்கின்றது. ஏய் நண்பா, அந்த கண்ணில்லாத கபோதி இன்றும் வந்து விட்டான். ஐயா நில்லுங்கள் நில்லுங்கள், நான் மன்னனை காண வேண்டும். காண்பதற்குத்தான் கண் இல்லையே, பிறகப்படி காண்பீர். மன்னனை பற்றி ஒரு பிரபந்தம் பாடியுள்ளேன். பாடுங்கள், உங்களை யார் தடுத்தது? ஆனால் அனுமதி இல்லாமல் அரண்மனைக்குள் செல்ல முடியாது. தம்பிமாரி, நான் தொண்டை நாட்டிலிருந்து வருகிறேன். ஐயா, நீங்கள் எங்கிருந்தும் வரலாம், ஆனால் இங்கே செல்ல முடியாது, அது கடுமையான உத்தரவு. தயவு செய்து தயவு செய்து ஒரு முறை மன்னனைக்கான அனுமதியுங்கள். நேற்றைய தினம் வந்தபோது தளபதி தெளிவாக சொன்னார், அந்தகன் முகத்தில் மன்னன் விழிப்பதில்லை என்றும். அதான் பதில், சென்று விடுங்கள். சரி, நான் இங்கிருந்து பாடுகிறேன், கேட்கும். ஐயா புலவர் பெருமானே, எங்கள் வேலைக்கு உலை வைத்து விடாதீர்கள், இங்கிருந்து வந்த வழியே சென்று விடுங்கள். அரண்மனை வாயிலில் இருக்க வேண்டாம், வாருங்கள், இங்கிருந்து சென்று விடுங்கள். ஈஸ்வரா வாருங்கள், சென்று விடுங்கள். ஈஸ்வரா சென்று விடுங்கள், வாருங்கள். Thank you.
பாடல் பேசு தம்மா நேச தமிழோது தம்மா மூசுகடல் பேசு தம்மா நேச தமிழோது தம்மா பீசு தன்றல் பாடு தம்மா ஈழதேசம் இனிமை அம்மா வெண்ணிலவு வான்போழிய தண்ணுமையங் கோப்பறைய வெண்ணிலவு வான்போழிய தண்ணுமையங் கோப்பறைய கண்ணிழந்த கவிராகவள் கண்ணிழந்த கவிராகவள் காத்திருந்து பாடுகிறே சங்கடக நகரோன் தன்னை கண்டு வந்தால் செய்யமன்றாரே பங்க கடல் தாண்டி வந்தேன் வாசலது கண்டிலேனே பங்க கடல் தாண்டி வந்தேன் வாசலது கண்டிலேனே சிறிளமை தமிழ் வளர்த்தான் பேரிலங்கபதி சிறிழமை தமிழ் வளர்த்தான் பேரிலங்க பதியே காத்தான் பாதி நல்கும் வள்ளல் என்றார் வந்தடைந்தேன் தாண்கிலேனே பாரி நல்கும் வள்ளல் என்றார் வந்தடைந்தேன் காண்கிலேனே மன்னன் விழிப்பதில்லையே சோழ நாட்டில் இருந்து வந்திருக்கிறான் எப்படி மன்னன் இவரை அனுமதித்தார் நேற்றிரவு மன்னன் மாடத்தில் உலாவும் போது அவருடைய பாடலை கேட்டிருக்கிறார் மன்னரே அவரை விரும்பி இந்த சபைக்கு அழைத்துள்ளார் ஓஹோ அப்படியானால் ஒரு தௌதியுடைய புலவராகத்தான் இருக்க வேண்டும் ராஜாதி ராஜன் செங்கடகனாலும் செந்தமிழ் வேந்தன் ஏலேல சிங்கன் எனும் நரசிங்க பூபதி அரசவை வருகிறார் வருகிறார் வெகுபராக் செங்கடக நகராலும் நரசிங்க பூபதி உக்கிரசிங்கரின் உத்தம புத்திரன் வங்கக் கடலாலும் வீர திலகம் முத்தமிழ் வளர்க்கும் சித்திரன் வாழ்த்துக்களுக்கு நன்றி சபை அமரட்டும் இன்று சபை அமர்வு சாம்பிரதாய பூர்வமாக இருக்காது தொண்டை நாட்டில் இருந்து வருகை தந்துள்ள கவிவீர ராகவன் என்னும் புலவர் மன்னரை பாடி பிரபந்தங்கள் இயற்றி வந்துள்ளார் அதை அவர் பாடி அரங்கேறுவதற்கு மன்னனிடம் அனுமதியும் பெற்றுள்ளார் அந்தகன் முகத்தில்
மன்னன் விழிப்பது சகுனப்பிழை என்று எல்லோருக்கும் தெரியும். அதனால்தான் அவரை திரைமறைவில் அமர்த்தியுள்ளோம். முன்பின் தெரியாத இப்புலவனுக்கு இத்தகைய சந்தர்ப்பம் வழங்குவது. நான் கலையை நேசிப்பவன் என்று உங்களுக்கு தெரியும். எத்தனையோ பெருங்கவிஞர்களையும் பாணர்களையும் கண்ட என்னையே, இந்த கவிவீரர் ராகவனின் பாடலும் இசையும் நேற்றைய தினம் என்னை அசர வைத்து விட்டன. கவிதானே ஒரு கவிஞனுக்கு அறிமுகம், வேறென்ன அறிமுகம் வேண்டும்? வந்தாரை வரவேற்று வரிசைகள் வழங்கும் மன்னனின் குணத்தை அறிந்தவர்கள்தானே. எனவே திறந்த மனதோடு அவரின் பாடலை செவிமடுப்போம். கவிவீரராகவா, உனது பாடலை கேட்பதற்கு மன்னரும் இச்சபையும் தயாராக உள்ளது. பாடு. வேந்தருக்கும் அரச பிரதானிகளுக்கும் இந்த கவிவீர ராகவனின் பணிவான வணக்கம். நரை கோட்டிளங்கன்று நல்வள நாடு நயந்தளிப்பான் விதையூட்டு தார்புயன் வெற்பிழ மன்னனன்றே ஈழ மன்னனன்றே விரும்பி கரையோட்டமாக மரக்கலம் போட்டுனை காண வந்தார் திரை போட்டிருந்தனையே ஏலேல சிங்க சிரோமணியே திரை போட்டிருந்தனையே ஏலேல சிங்க சிரோமணியே புலவரே, உங்கள் வேதனை எங்களுக்கு புரிகின்றது. இங்கு ஒரு பாரம்பரியம் இருக்கின்றது. பார்வையற்றோர் முகத்தில் மன்னன் விழிப்பதில்லை. இருந்தும் உங்களது பாடலை மன்னன் ஆவலாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். உங்கள் வேதனையை விடுத்து உங்கள் பாடலை தொடருங்கள். அழுகளில் லங்காபுரியை எழிலுடனாளோ ஏந்தலே போற்றி எங்கள் வள்ளலே போற்றி போற்றி வள்ளலே போற்றி போற்றி விழியிலா இசைஞனெந்தன் வசையிலா கலைய எங்கே இசைத்துமே ஏழ்மை நீங்க எழுந்தோடி வந்தேன் ஐயா ஏழ்மை நீங்க எழுந்தோடி வந்தேன் ஐயா புலவரி, உமது கவிதையும் யாழிசையும் இந்த சபையை கவர்ந்திருக்கின்றது. தொடர்ந்து பாடுங்கள். மன்னா மனம் போன்றிடு நீ வாழுவாய் மன்னா மனம் போன்றிடு நீ வாழுவாய் இந்த மாநிலத்தோருன்னை பாயார வாழ்திட மன்னா மனம் போன்றிடு நீ வாழுவாய் தமிழ் மேவிய தேர்ந்த
புலமையும் கலையூறிய ஆழ்ந்த கோன்மையும் தமிழ் மேபிய தேர்ந்த புலமையும் கலையூறிய ஆழ்ந்த கோன்மையும் கொண்டாளும் உன் கோல புறவலரும் ரோசோ கொண்டாளும் உன் கோல புறவலரும் ரோசோ மன்னா மனம் போன்றிடு நீ வாழுவாய் இந்த மாநிலத்தோர் உன்னை வாயார வாழ்ந்திட மன்னா மனம் போன்றிடு நீ வாழுவாய் மந்தேயர சோச்சிடும் அழகெழிலும் சித்தம் ஒன்றாகி என் செந்தமிழ் பாவினை சிந்தையில் ரசிப்பதுவும் ரத்தினராசப்பட்டய பேரொளி ரத்தினராசப்பட்டய பேரொளி பட்டு தெரிப்பதுவும் தாரம் இன்னும் சவுந்தர்யவதனமே மன்னா மனம் போன்றிடு நீ வாழுவாய் இந்த மாநிலத்தோர் உன்னை வாயார வாழ்ந்திட மன்னா மனம் போன்றிடு நீ வாழுவாய் நிறுத்துன் பாடலை உனக்கு உண்மையிலேயே பார்வை தெரியாதா அல்லது தெரியாதது போல் நடிக்கின்றாயா சிவசிவா நான் என்றும் பொய் உரைப்பவன் அல்ல பிறப்பிலிருந்தே எனக்கு பார்வை இல்லை என்னை காணாத உன் கண்கள் நான் அமர்ந்திருக்கும் ஆசனத்தையும் வீற்றிருக்கும் வடிவத்தையும் அணிந்திருக்கும் பட்டயத்தையும் எனது உணர்ச்சிகளையும் கண்டுகொண்டது எவ்வாறு ஐயனே என்னை சந்தேகிக்காதீர்கள் என் ஊன கண்கள் குருடாயினும் ஞான கண்ணை தந்தாள் கலைவாணி அக்கண்களால் உங்களை கண்டுதான் நான் பாடினேன் அப்படியும் நான் பொய் சொல்வதாக இருந்தால் இன்னமும் நான் உங்களை காணாதவாறு இந்த திரை மறைத்திருக்கிறதல்லவா ஆமண்ணா அவர் சொல்வது முற்றிலும் உண்மை நான் நம்புகிறேன் புலவரே உங்களது அபார சக்தியை நான் நம்புகின்றேன் உங்கள் நாவு என் புகழ் பாடுவதை இட்டு நான் பெருமகிழ்வு அடைகின்றேன் பாடுங்கள் ராகவனே உன்னை காணாத என் கண்கள் தான் பட்டு போகும் வா அழைத்து வாருங்கள் மன்னா நீ என்னிடம் என்ன எதிர்பார்த்து வந்தாய் அத்தனையும் தந்தேன் வள நாடும் மழகளிரும் மணியுடை தேரும் உனக்கு தந்தேன் மணற்றி என்னும் ஊரை இன்று முதல் நீ ஆண்டு அனுபவிப்பாயா மன்னா
அறிவையும் கலையையும் மதிக்கும் முன்னண்டை ஓடி வந்தால்தான் வாழ்வு உண்டு என்று எண்ணினேன். வந்தேன், உன்னை கண்டேன், என் துன்பமெல்லாம் பறந்தோடியது. கவிவாடா, நீ கவிபாடி பெற்ற மணற்றி, இன்று முதல் உன் பேரார் யாழ்ப்பாணம் என்று அழைக்கப்படும். அம்மக்கள் உன்னை போலவே விவேகமும் ஞானமும் மிக்கவர்களாக விளங்கட்டும். கல்வியை அவர்கள் கண்களாக போற்றட்டும். உடைவல்ல வேந்தன் நரசிங்கன், யாழ்பாடி வென்ற கவிவீர ராகவன், யாழ்பாடி பெற்ற யாழ்ப்பாணம். இந்தியாவிலிருந்து வருகை தந்த அந்தகனான யாழிசைப்பதில் வல்லவனான பாணன் ஒருவனுக்கு அவனது பாடல் திறனுக்காக வழங்கப்பெற்ற மணற்றி என்னும் பிரதேசமே அந்த யாழ்வாடியின் பேரால் யாழ்ப்பாணம் என்று ஆகியது என்பதே பெருவழக்காக பலராலும் கூறப்படுகின்ற யாழ்ப்பாணத்துக்குரிய பெயராகும். ஆனால் யாழ்வாடியின் கதை வரலாறா தொன்மமா என்று ஆய்வாளர்கள் வினாவுகின்றனர். யாழ்வாடி கதை தொடர்பான பல்வேறு கருத்து நிலைகள் ஆய்வாளர்களினால் முன்வைக்கப்பட்டுள்ளது. நானும் சுமை, இந்த பொழுதும் சுமை, நடக்கும் நிலமும் சுமை. எனவே புளிய நிழல் கண்டால் நிறுத்துங்கள், சில நாளிகைகள் ஓய்வெடுத்து செல்லுவோம். இவ்விடம் அவடம், இவ்விடம் அவடம், இவ்விடம் அவடம், இவ்விடம் அவடம், இவ்விடம் அவடம், இவ்விடம் அவடம். மாதகல் மயில்வாகன புலவர் எழுதிய யாழ்ப்பாண வைபவமாலை என்னும் நூலில் கவிவீர ராகவன் என்னும் யாழ்பாடிக்கு செங்கடக நகரியில் ஆட்சி செய்த வாலால சிங்க மகாராசன் மணற்றியை பரிசளித்தான் என்று கூறப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் வையை பாடலில் கலி 3000 வருடம் அதாவது கிமு 101 விபீணனின் அவையில் யாழை வாசிப்பவனாகிய யாழ்பாடி வடகரையிலே தனக்கு கிடைத்த மணற்றியை ஆழ்வதற்கு தசரதனின் மைத்துனனாகிய குலகேது என்பவனின் மகன் கூழங்கை சக்கரவர்த்தியை அழைத்து வந்து பட்டம் சூட்டி இவ்விடத்திற்கு யாழ்ப்பாணம் என பெயரிட்டான் என கூறப்படுகிறது. யாழ்ப்பாண சரித்திரத்தினை எழுதிய ஆவண்ணா முத்துத்தம்பி புலவர் அவர்கள் தமது நூலில் அனுராதபுரத்திலிருந்து ஆட்சி செய்த ஏலேலன் காலத்தில் தொண்டை நாட்டிலிருந்து வந்த கவிவீர ராகவனுக்கு பரிசளித்த நிலமே மணற்றி என்று குறிப்பிடுகிறார். அதே நேரத்தில் சுவாமி ஞானப்பிரகாசியர், பேராசிரியர் பரணவிதான போன்றோர் யாப்பா நே என்னும் சிங்களப் பெயரிலிருந்தே யாழ்ப்பாணம் என்னும் தமிழ்ச்சொல் தோன்றியதாகவும் குறிப்பிடுகின்றனர். அதாவது நல்ல ஊர் நல்லூர் என்பதன் கருத்தியை அவ்வாறு குறித்தனர் என்கின்றனர். இதனை மறுக்கின்ற பேராசிரியர் சிற்றம்பலம் அவர்கள் சங்ககாலத்திலிருந்தே பாணர் என்ற இசைவாணர்கள் தமிழில் இருந்துள்ளனர் என்றும் யாழ்ப்பாணர் அகம் ஆக பாணர் வாழ்ந்த இடமாக கொள்ள முடியும் என்றும் குறிப்பிடுகின்றார். இவை எல்லாவற்றையும் விட பிரிய புராணத்தில் யாழ்ப்பாணனார் என்ற பதம் இடம்பெற்றிருப்பதனையும் அது அருணகிரிநாதர் காலத்துக்கு முற்பட்டது என்றும் கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு யாழ்ப்பாடியின் வரலாற்றினை அடிப்படையாக கொண்டு யாழ்ப்பாண ராச்சியத்தின் தோற்றத்தினை ஆராயும் போது பல்வேறு முரண்பாடுகள் காணப்படுகின்றன. எவ்வாறு நோக்கினும் யாழ்ப்பாடியின் கதையை முழுமையாக தொன்மம் என்று நிராகரிக்கவோ அன்றில் வரலாறு என்று ஏற்கவோ முடியாத நிலை காணப்படுகிறது. ஆனால் தமிழகத்திலிருந்து ஒரு காலத்தில் ஏற்பட்ட புலப்பெயர்வு, அதன் விளைவாக ஏற்பட்ட அரசியல் ஆதிக்கம் ஆகியவற்றை கருப்பொருளாக கொண்ட யாழ்ப்பாடி கதை ஐதீகமாயினும் ஒரு வரலாற்று நிகழ்வே என்ற பேராசிரியர் சிற்றம்பலம் அவர்களின் கருத்துக்கமைவாக யாழ்ப்பாடி யாழ்ப்பாணம் என்ற முதுசத்திலிருந்து பார்க்க முடியாத தொன்மமாக வரலாறாக மேலெழுகிறது. சிங்கள இனத்தின் வரலாற்றோடு இரண்டறக் கலந்துள்ள சிங்கவாகு கதை, ரோமாபுரி சாம்ராஜ்யத்துடன் தொடர்புடைய இருபாலர் கதை போன்று
எத்தனையோ தொன்மங்கள் வழக்கில் உள்ள சூழலில் யாழ்பாடியை ஏன் நமது தொன்மமாகவோ வரலாறாகவோ எடுத்தாளக்கூடாது?